எல்லாருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போறது வெள்ளை குருமா எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். தேவையான பொருள்லாம் பார்த்துடலாம். பாருங்க, தேங்காய் 2 டேபிள் ஸ்பூன் வச்சிருக்கேன். முந்திரி பருப்பு ஒரு 6 வச்சிருக்கேன். 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் சோம்பு, 2 பச்சை மிளகாய், இதெல்லாம் அரைக்க வேண்டிய பொருள்கள். அரைச்சி விழுதா எடுத்துக்கலாம். பொட்டுக்கடலை 1 ஸ்பூன், 2 பச்சை மிளகாய் வச்சுருக்கேன். ஒரு பிரியாணி இலை, கொஞ்சம் பட்டை, 2 கிராம்பு போட்டுக்கிறேன். 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரே ஒரு தக்காளி வச்சுருக்கேன். தேவையான அளவு உப்பு, 1/4 கப்பு பட்டாணி, 1 கேரட்டு, கொஞ்சம் பீன்ஸு, 1 உருளைக்கிழங்கு, பெரிய உருளைக்கிழங்கு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வச்சுருக்காங்க. இன்றைக்கி வந்து நம்ம குக்கரில் செஞ்சிடலாங்க. 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் வச்சுருக்கேன். பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இதை சேர்த்துடலாம். குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதுவும் உள்ள சேர்த்துருவாங்க. நல்லா வெங்காய கலர் மாறுற வரைக்கும் அதை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்துக்கிறாங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். பாருங்க, வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. 1 பெரிய தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், பொடிசாக அதையும் சேர்த்துக்கிறேன். பாருங்க, தக்காளி நல்லா பேஸ்ட் ஆயிடுச்சு. இப்போ காய் எல்லாத்தையும் ஒன்றா ஒன்று சேர்த்துக்கலாங்க. 1 கேரட்டு, 1 கிழங்கு, பட்டாணி, காய் நல்லா வதங்கி வச்சுங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கல்லூப்பி சேர்த்துறேங்க. 1 கப்பு தண்ணி, 2 விசில் வர வரைக்கும், இதை 2 விசில் வர வச்சுட்டு இந்த பேஸ்ட்டை அரைச்சி எடுத்துக்கலாங்க. தேங்காய் விழுத அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், விசில் விட்டு எடுத்தாச்சு. இப்போ நம்ம தேங்காய் விழுதுல சேர்த்துடலாம். இது 10 நிமிஷம் அப்படியே கொதிக்கிட்டுங்க. இப்போ அந்த மிக்சி ஜார் கழுவி இந்த அந்த தண்ணி இதில் ஊற்றிடுங்க.
ஜாரில் இருந்த தண்ணியை மட்டும் ஊற்றிடுறாங்க. பாருங்கள் குருமா ரெடி ஆயிடுச்சு. என்கிட்ட கொத்தமல்லி இல்லை, கொத்தமல்லி இருந்தால் இந்த ஸ்டேஜில் கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். ஆஃப் பண்ணிடலாங்க இந்த ஸ்டேஜில். பாருங்கள் ஒயிட் குருமா ரெடி ஆயிடுச்சு. ஒயிட் குருமாக்கு நாங்கள் இன்றைக்கி எங்கள் வீட்டில் தோசை செஞ்சுருக்கோம், எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாங்க. ஒயிட் குருமா சூப்பராக வந்திருக்குங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூங்க.